ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நவீஸ் குக் ஹவுஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாரீ ப்ரீ ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே போய் தான் ரெடியாக போகிறோம். அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, முந்தையில் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இது நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான், யூஸ்வலாக நான் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ நான் 5 ஃப்ளீட்ஸ் தான் வைக்கிறேன் சாரியில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுவோமோ அது எப்பவும் போல் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்போம். இது ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முந்து எவ்வளோ எழுதுவீங்களோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரெண்டு சைடுமே பின் குத்திக்கோங்க. இது மாதிரி நம்ம சாரீ வந்து எப்போ வேணாலும் ஃப்ரீயாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ குட்டீஸ்லாம் இருக்காங்க, நம்ம எல்லோரையும் கலப்பிட்டுலாம் கலப்பணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம லாஸ்ட் மினிட்ல வேகமாக கிளம்ப முடியாது. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி சாரியை வந்து முன்னாடியே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து அவசர அவசரமாக இல்லாமல் ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடலாம். ஸோ பாருங்க, முந்தி ஸ்டார்டிங்கில் பின்னா, அதுக்கப்புறமா வந்து இங்கே இங்கே பின் குத்தினதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எப்படி அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அங்கே ஒரு சேஃப்டி பின் குத்திக்கலாம். ஸோ இங்கே ஒரு பின் குத்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா அது அப்படியே தான் இருக்கும். நம்ம எடுத்து போகிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இதே மாதிரி பீரோலையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இது 1 மந்த் அந்த மாதிரி 1 மந்த் கழிச்சு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் கூட இந்த மாதிரி ப்ரீப்பேர் பண்ணி வச்சிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை டெய்லி சாரி வியர் பண்ணுறவங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா ஆஃபீஸ் கிளம்புற டைமிங்கில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 மந்த்ஸில் வியர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஸோ முந்தி அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வருது. ஸோ நமக்கு எப்படி வருமோ அதே மாதிரி நம்ம வச்சு இங்கேயும் அயன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில்க் காட்டன் பட்டு சாரீ அந்த மாதிரி சாரீஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம். நார்மலுக்கெலாம் வந்து நம்ம அயன் பண்ண வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ எப்படி வேணுமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம ஒரு அயன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளீட்ஸ்க்காக நீங்கள் அயன் பண்ணுங்கள். முந்தி அயன் பண்ணும்போது ஒரு ப்ளீட்ஸ்க்காக தனித்தனியாக அயன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் அயன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம எங்கே ஃப்ளீட் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அங்கேருந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஃப்ளீட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வைப்பீங்களோ அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இதை அரேஞ்ச் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் விடணும். ஒரு ஒரு ஃப்ளீட்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தள்ளி வைங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இங்கே எப்படி நம்ம பண்ணுறோமோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அதே மாதிரி கீழே நம்ம அதே மாதிரி தான் ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு பின் குத்திக்கலாம், கீழே அப்புறமா மிடலில் ஒரு பின் குத்தி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணும்போது Thank you.
ஸோ இப்போ இங்கேயும் பின் குத்திக்கோங்க, அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் குத்திக்கோங்க. ஸோ நான் கீழேயும் மேலேயும் பின் குத்திருக்கேன். அதே மாதிரி சென்டர்லேயும் உங்களுக்கு ஒரு பின் குத்திட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டு பக்கமும் தனித்தனியாக ஒரு ஃபீச்சர் எடுத்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் தான், சிம்பிளான மெத்தட் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப கிராண்டாகவும் இல்லை ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சிம்பிளாக இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணுமோ இல்லை நம்ம ரெகுலர் யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு போகிறோமோ இந்த மாதிரி நம்ம ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம கிட்ஸ் இருக்காங்க, நம்மளால் அந்த டைமில் அவசரமாக கிளம்ப முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல டென்ஷன்லாம் இல்லாமல் சீக்கிரமாக கிளம்பிடலாம். ஸோ அவ்வளோதான், அந்த ப்ளீட்ஸ் அயன் பண்ணிவிட்டு இதேமாதிரி சாரியை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். ஸோ முன்னே நீங்கள் இப்போ நம்ம அயன் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வச்சு செட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் போட்டு அதில் திணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரோல் பண்ண போகிறோம். முந்தைய வந்து இதில் ரோல் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் இது உள்ளே ப்ளவுஸை இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு முந்தி அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சுற்றி வச்சுருங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீட்ஸ் நிறைய வைப்பீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணி அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவிஸ் குக்கர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவிஸ் குக்கர்ஸ். பாய்.